லிசர்னிங் ஸ்கில், அதாவது நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட், எங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூ பேனலில் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மற்றவங்க எல்லாருமே கேட்ட கேள்வியை முழுசாக கேட்டு முடிக்காமல் பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் குவஷன் அப்படின்னு நினச்சி பதில் சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் செலக்டான பர்சன் மட்டும் என்ன குவஷன் கேட்டாங்கன்றத முழுசாக கேட்டதுக்கப்புறமா அவசரப்படாமல் லிசன் பண்ணாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ இதுவுமே இன்டர்வியூவில் இன்னொரு பார்ட் அப்படின்றதல்ல, இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த 5 மெம்பர்ஸில் ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேச சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் நமக்கு வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் நமக்கு தெரியும் அதை சொல்ல போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும், மீதி 4 பேர் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நான் 4வது பர்சனாக இருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 3 பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் நான் காத்து கொடுத்து கவனிக்கணும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட்டை கூட அவங்க சொல்லியிருக்கலாம், அதை நான் கவனிக்காமல் நான் சொல்கிறப்போ அது ரிப்பீட்டேட்டிவ் ஆயிரும். ஸோ வேறு எங்கே வந்து லிசர்னிங் ஸ்கில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்கிங் பிளேஸில், அதாவது உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக கேட்கணும். கேட்காம நீங்கள் ஒரு அசம்ஷனில் அந்த ஒர்க்கு முடிச்சு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, அப்புறம் உங்கள் பாஸ் வந்து நான் இந்த ஒர்க்கு இந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க க்வெஸ்சன் கேட்குறப்ப நான் இப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத வந்து ஃபுல்லாக காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். வேறு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, டீம் ஒர்க்கில். ஸோ டீம் ஒர்க்கில் ஒவ்வொருத்தர் எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை சொல்கிறப்போ ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அடுத்த ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ண முடியும். இந்த அஃபீஷியல் ரீசனெல்லாம் தாண்டி பர்சனலாக இந்த லிசனிங் ஸ்கில் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு ஃபஸ்ட் ரீசனே வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து முழுசாக கேட்காம அதை பாதியிலே இதுதான் விஷயம் அப்படின்னு ஒரு அசம்ஷன், அந்த அசம்ஷனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுக்கு நீங்களே ஒரு டெசிஷனும் எடுத்து அன்வான்டாக சண்டையை குறைக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஃபுல்லாக கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ மேபி அது கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அமெரிக்கன் மியூசிக் கம்போசரான ஃப்ராங்க் ஜப்பா அப்படின்றவர் ஒரு பர்டிகுலர் சாங்கோட லைனில் இந்த லிசனிங் ஸ்கில் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது வந்து பேராஷூட் மாதிரி அம்மா, ஏன் அப்படின்னா அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. பேராஷூட் எப்படி ஓப்பன் ஆகலைன்னா ஒர்க் ஆகலையோ, அது மாதிரி நம்மளோட மைண்டை ஓப்பன் பண்ணி நம்ம லிசன் பண்ணல அப்படின்னா நமக்கு எந்த விஷயமும் புரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கப்புறம் யாராவது எதனா சொன்னால் அதை ஃபுல்லாக கவனிங்க, லிசன் பண்ணுங்கள்.